சிஎஸ்கே ஆர்சிபி இடையே மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஈவி இரக்கமே இல்லாமல் பெங்களூரு பந்து வீச்சை துவம்சம் செய்தார் ராக்ஸ்டார் ஜடேஜா. குறிப்பாக அவர் ஹர்ஷல் பட்டேல் வீசிய 20வது ஓவரில் அடித்த 37 ரன்களை பார்த்த ரன் மிஷின் கோலி ஒரு கணம் கதிகலங்கியிருப்பார். இல்லை இல்லை, நல்ல வேளை இதற்கு மேல் ஓவர் இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார். ராஜஸ்தான் அணிக்காக ஆடிக்கொண்டிருந்த ஜடேஜா 2012 சென்னை அணிக்காக 9.8 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். அந்த தொடரில் 19 ஆட்டங்களில் ஆடி 12 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 2014 நடைபெற்ற IPL தொடரில் 19 விக்கெட்டுகளை கைப்பற்றி சென்னை அணியின் தவிர்க்க முடியாத அங்கமாகவே மாறினார் ஜடேஜா. 2011 உலகக்கோப்பையை வென்று இந்தியர்களின் 25 ஆண்டுகால உலகக்கோப்பை தாகத்தை தீர்த்து வைத்த தோனியின் தலைமையிலான காலம் அது. தோனியின் இந்திய அணியில் கோலி, ரோஹித் போன்ற தவிர்க்க முடியாத வீரர்கள் மத்தியில் தொடர் வாய்ப்புகளை பெற்று வந்தார் ஜடேஜா. ஆனால் IPL ஆட்டங்களில் சோபித்த அளவிற்கு இந்திய அணிக்காக ஜடேஜா சோபிக்கவில்லை. 2015 உலகக்கோப்பை போட்டியில் தொடர் வாய்ப்புகளை பெற்ற ஜடேஜா 8 ஆட்டங்களில் விளையாடி வெறும் 57 ரன்களையும் 10 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார். இது தவிர சாம்பியன்ஸ் டிராபி இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் தனியாளாக இலக்கை நோக்கி போராடிய ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா தேவையின்றி ஓடியதால் ரன் அவுட் ஆனார். இதனால் இந்த போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கங்குலி தோனியின் வீடுகளின் மீதே கல் எறிந்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் மூலமாக ஜடேஜாவை வதைத்து விட்டனர். சிறப்பான ஃபார்ம் இல்லாதது, தோனியின் தயவால் அனைத்து போட்டிகளிலும் இடம்பெறுகிறார், வேறு ஒரு வீரரின் இடத்தை பெரும் புள்ளிகளின் பரிந்துரையால் ஆக்கிரமித்துக் கொள்கிறார் என்று தொடர் விமர்சனங்கள் இவர் மீது. 2019 அணியில் ஜடேஜா இடம்பெற மாட்டார் என்றே அனைவரும் கருதினர். ஆனால் அவருக்கு அணியில் இடம் கிடைத்தது. கோலியின் அணியில் தோனியின் தயவினால் இடம் பிடித்து விட்டார் என்று சமூக வலைதளங்களில் மீண்டும் விமர்சனம். உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தொடர் வெற்றிகளை பெற்றாலும் ஜடேஜாவிற்கு மட்டும் கோலி வாய்ப்பு தரவில்லை. ஆனாலும் மாற்று வீரராக களத்தில் இறங்கி அற்புதமாக ஃபீல்டிங்கும் கேட்சுகளும் செய்து கொண்டிருந்தார் ஜடேஜா. அதே நேரத்தில் மோசமான பேட்டிங்கால் கேதர் ஜாதவ் தொடர் வாய்ப்புகளை வீணடித்துக் கொண்டிருந்தார். ஜடேஜாவின் அற்புதமான அர்ப்பணிப்பை கண்ட ரசிகர்களே ஜடேஜாவிற்கு அணியில் வாய்ப்பு தர வேண்டும் என்று குரல் எழுப்பினர். காலிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக ஜடேஜாவிற்கு கோலி வாய்ப்பளித்தார். தன்னுடைய கட்டுக்கோப்பான பந்துவீச்சையும் சிறப்பான ஃபீல்டிங்கையும் தொடர்ந்தார். இதையடுத்து நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டம் நடைபெற்றது. அந்த போட்டியிலும் ஜடேஜா வாய்ப்பு பெற்று சிறப்பாக பந்து வீசினார். இதனால் நியூசிலாந்து அணி 239 ரன்கள் மட்டுமே குவித்தது. இதனால் அசுர பலம் கொண்ட இந்திய அணி எளிதில் வெற்றி பெறும் என்றே ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் இந்திய வீரர்கள் சீட்டு கட்டுகள் போல சரிந்தனர். இறுதியில் 8வது விக்கெட்டுக்கு தோனியுடன் இணைந்த ஜடேஜா தான் அணிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தனது பேட்டிங்கால் நிரூபித்தார். ரோஹித், கோலி, ராகுல் அடுத்தடுத்து சரிய தனியாளாக ஆட்டத்தை இந்தியாவின் கைக்குள் கொண்டு வர போராடினார் ஜடேஜா. அந்த போட்டியில் 59 பந்துகளில் 4 பவுண்டரி, 4 சிக்சர்களுடன் 77 ரன்களை ஜடேஜா குவித்தார். அரை சதம் அடித்த பிறகு அவர் பெவிலியனை பார்த்து ஏன் இத்தனை நாள் என்னை அணியில் எடுக்கவில்லை என்பது போன்ற செய்த சைகை அவரை விமர்சித்தவர்களின் முகத்தில் செருப்பால் அடித்தது போல் இருந்தது. அந்த போட்டியில் இந்தியா தோற்றாலும் அதற்கு பிறகு இந்திய அணியின் தவிர்க்க முடியாத பொக்கிஷமாக மாறினார் ஜடேஜா. பந்துவீச்சு, பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் என்று அனைத்திலும் அசத்தும் ஜடேஜா ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் தற்போது 9வது இடத்தில் இருக்கிறார். அதிகபட்சமாக 2வது இடம் வரை சென்றிருக்கிறார். 2008 ராஜஸ்தான் அணிக்காக விளையாடிய ஜடேஜாவிற்கு ராக்ஸ்டார் என்று ஷேன் வார்னே வைத்த பெயர் எவ்வளவு பொருந்தும் என்பதற்கு ஜடேஜாவின் சமீபத்திய ஆட்டம் உதாரணம். ஜடேஜாவின் வேகம் இப்படியே தொடர்ந்தார் இந்த தொடர் முழுவதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே கோலோச்சும்.